சோ ஒரு 1K க்கு பாத்தீங்கனா ஒரு சூப்பரான வாட்ச் ஒன்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆப்பிள் வாட்ச் வாங்க முடியாதவங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு 1K ல வாங்கிங்க. இந்த வாட்ச் பாத்தீங்கனா வெறும் 679 ₹ தான். Flipkartல நான் வாங்கியிருந்தேன். Flipkartல ரொம்பவே சூப்பரா சீப்பா இருக்கு இந்த வாட்ச். இதோட 퍼ஃபார்மன்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னாக்கா இப்ப பாருங்க நிறைய இதோட டிஸ்ப்ளேவோட இத பாருங்க 퍼ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதேமாதிரி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இதோட டைலிங் பாருங்கள். டைலிங் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. வாட்சோட அதாவது கிளாக் வந்து மேலே உங்களுக்கு ஷோ ஆகும். இதுமாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது. இப்போ ஃபோன் கால்ஸு இதை பாருங்கள். வாட்சோட ஃபுல் அன்பாக்சிங் வந்து என் பையன் தான் பண்ணாப்புல. இப்போ இந்த வாட்ச் ஓப்பன் பண்ணி இந்த வாட்ச் உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் பேக்கிங் ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே நல்லாவே பேக் பண்ணி கொடுப்பாங்க. அந்த கவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு கவர், அது மேலே அந்த பபுள்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அது டேமேஜ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக சூப்பராக அதுவும் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஃபைனலாக என் பையன் ஓப்பன் பண்ணி பார்த்தோடனே பார்த்தீங்களா மேலேவே டிஸ்பிளே ஆகுது. இந்த பிளாக் டாட் இருக்குது பாருங்கள், அந்த பிளாக் டாட் என்னென்னா பிளாக் கலர் நான் வாங்கியிருந்தேன், அதனால் அந்த பிளாக் கலர் டாட்டு. ஓப்பன் பண்ணி பார்த்தோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா வாட்சு, அதுக்கப்புறம் அந்த வாட்ச் கூட வந்து நம்ம அந்த ஸ்ட்ராப் இருக்கும் பாருங்கள் கனெக்ட் பண்ணுறது, இந்த ஸ்ட்ராப் ரெண்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ வாட்சோட டிஸ்பிளே ஃபுல்லாக நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதேமாதிரி ஸ்ட்ராப் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் பாக்ஸ்குள்ளே வேறு என்ன இருக்குதுன்னு பார்த்தா உள்ளே பார்த்தீங்கன்னா சார்ஜர் இருக்குது. இதுதான் இந்த ஃபோனுக்கு நீங்கள் பண்ணுற சார்ஜரு. பார்த்தீங்கன்னா ஒரு யூஎஸ்பி கேபிள் இருக்கும், அந்த ரெண்டு பாயிண்ட் இருக்குது பாருங்கள் சின்னதாக நாப் மாதிரி, அதுதான் வந்து சார்ஜ் போடுறது. அந்த வாட்சுக்கும் அதுக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது இருக்கும். இது யூஎஸ்பி வந்து நீங்கள் உங்கள் ஃபோன் சார்ஜரில் கூட போட்டு நீங்கள் போட்டுக்கலாம். இது வந்து மேனுவல், அது இருக்குது பாருங்கள் ஸ்கேனு, அதை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். இப்போ பேக் சைடு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டாட் இருக்குது பாருங்கள், அந்த ரெண்டு டாட்டு தான் வந்து நீங்கள் அந்த சார்ஜரில் கனெக்ட் பண்ணி நீங்கள் ஃபோனில் இது ஃபோனோட இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். டிசைனிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. சரி இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பேக் சைடில் இருக்க கவர் பிரிச்சுட்டாச்சு, ஃப்ரண்ட்டில் இருக்க கவரும் பிரித்தாச்சு. இப்போ வந்து அந்த ஸ்ட்ராப்பை போட்டுக்கலாம். ஃபைனலாக ஸ்ட்ராப் போட்ட உடனே பாருங்கள் வாட்ச் எப்படி இருக்குன்னு. இப்போ வாட்சை ஆன் பண்ணி பார்க்கலாம். வாட்சை ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணே பாருங்கள் அந்த சூப்பராக அந்த ஹார்ஸோட டிஸ்பிளே, ஃபோன் புக்கு உள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. நம்ம ஹார்ட் பீட்டு செக் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இந்த ஸ்கேன் கூட ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து இந்த ஃபோனை எப்படி ரன் பண்ணுறது உங்களுக்கு காட்டுறேன். ப்ளூடூத் மூலிமா எப்படி கனெக்ட் பண்ணுறது காட்டுறேன். முக்கியமாக ஆப் மூலிமா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜர் பார்த்துங்க, சார்ஜர் தான் முக்கியமானது ரொம்ப. ஸோ இப்படி எடுத்து ஃபோனை இப்படி வச்சு நீங்கள் கரெக்டாக இதில் ரெண்டு அந்த இது இருக்கும் பாருங்கள், இதில் ரெண்டு அந்த ஊக்கு மாதிரி இருக்கும், வாட்சில் ரெண்டு ஊக்கு மாதிரி இருக்கும், அதேமாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். பாருங்கள் பேக் சைடில் ஃபுல்லாக அது ஃபிட்டாகி உட்காந்துருச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நீங்கள் யூஎஸ்பி கேமரா சிம்பிள் இருக்கும், அதையும் இந்த வாட்சில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அப்படி எனக்கு அது வேணான்னு சொன்னிங்கன்னா நீங்கள் டைரெக்டாகவே இதோ பாருங்கள் அந்த ஸ்கேனர், வாட்சில் இருக்க ஸ்கேனர் மூலிமா நான் ஸ்கேன் பண்ணுறேன் பாருங்கள். கூகுளில் போயிட்டு மேலே ஒரு சிம்பிள் இருக்கும், அது மூலிமா அது மூலமாக போயிட்டு நான் ஸ்கேன் பண்ணேன். இப்போ பாருங்கள் இப்படி ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் ஃபிட் ப்ரோன்னு இந்த ஆப் காட்டும். இந்த ஆப் உள்ள போயிட்டு நீங்கள் ஃபோனை கனெக்ட் பண்ணால் கனெக்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ரொம்பவே நிறையா இருக்குது. கிளாக்லாம் பார்த்தீங்களா எத்தனை டைப் ஆஃப் கிளாக்கிங் இருக்குதுன்னு. அதுக்கப்புறம் பிபி செக் பண்ணிக்கலாம், நம்ம வாக் பண்ணி ரன் பண்ணணுன்னு வச்சிங்களா அதுவும் நம்ம செக் பண்ணிக்கலாம். கால் ஆப்ஷன்ஸு, ஸ்டாப் வாட்சு, இப்படியே சொல்லிகிட்டே போகலாம். நிறைய செட்டிங்ஸ் இதில் இருக்குது. நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஃபைனலாக வந்து இதை பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்கேன் பண்ணி இந்த வாட்சில் இருக்க ஸ்கேனர் மூலிமா ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுன்னா ஈஸியான மெத்தட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இப்போ இது இன்னொரு மெத்தட் என்னென்னா, கூகுளில் போயிட்டு கூகுளில் மேலே பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கனெக்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இப்படி தான் காட்டும். மேலே காலு, கான்டாக்ட்ஸு, இதில் வந்து என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பிபி நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்ம வாக்கிங் பண்ண வந்துருமா, வாக் பண்ணால் எப்படி வாக் பண்ணுறதுன்றத அதுவும் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறைய செட்டிங்ஸ் இருக்குது. அதேமாதிரி ஃபோன் கால் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஆனால் ஃபோன் கால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சவுண்டு கம்மியாக தான் கேட்குது, அந்தளவுக்கு ஒன்றும் பவராக இல்லை. ஓகே, பட் இந்த 1K வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப நல்லாவே இருக்குது. வாட்சோட டிசைன்ஸ்லாம் வந்து சும்மா சொல்லக்கூடாது, வேறு லெவல். இந்த ஒரு 1000 ரூபாய்க்குள்ள அண்டர் பட்ஜெட்டு, 1000 அண்டரில் வந்து இந்த அளவுக்கு சூப்பராக இருக்கிறது ஒரு பெரிய விஷயம். மியூசிக் நீங்கள் சாங் கேட்குற மாதிரி இருந்தாலும் இதில் கேட்டுக்கலாம், இதிலே ப்ளே பண்ணிக்கலாம். ஃபோனில் நீங்கள் கனெக்ட் பண்ணுற எல்லாத்தையுமே ஈஸியாக இதிலே கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் வர்றது பார்த்திங்கன்னா, டிஸ்பிளே மேலே லைட்டாக லெஃப்ட்டு ரைட்டு இப்படி லைட்டாக ஸ்வைப் பண்ணாலே போதும், நீங்கள் பேக் வந்துடலாம்.